சென்னை ஓஎம்ஆர் தாங்க, இது காலையில் 6:30 பிப்ரவரி 27. ஒரே பனிமூட்டமாக இருந்தது, திடீர்னு இந்த பனிமூட்டம் வந்தது. ஓஎம்ஆர் பார்க்கலாம் நீங்களே. இப்போ நாங்கள் நாவலூர் தாண்டி போயின்னு இருக்கோம். எங்கே போ வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிர்சி ஏரியிலேருந்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா புதுப்பாக்கம் அப்படின்ற ஊர் வரும். அந்த ஊர் அதாவது வண்டலூர் கிளம்பாக்கம் ரோட்டில் வந்து புதுப்பாக்கம் அப்படின்ற ஊரில் ஒரு சின்ன இது கட்டாகும். அப்படியே நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா ஒரு சின்ன மலை மேலே ஒரு ஆஞ்சநேயர் கோயில். சனிக்கிழமை அப்படின்றதுனால கூட்டம் கொஞ்சம் நிறையாவே இருந்தது. கீழே வந்து விநாயகர், அப்படியே என்ட்ரன்ஸில் வந்து பெரிய ஆஞ்சநேயர் சிலை, அது பக்கத்துலேயே வந்து மேலே கோயில் போகிறதுக்கான படிக்கட்டு. நாங்கள் ரொம்ப ஏர்லி மார்னிங்காகவே தான் கிளம்பினோம், ஆனால் கொஞ்சம் வேலை இருந்தது அப்படின்றதுனால அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து தான் இந்த கோயிலுக்கு வந்தோம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது நாங்கள் வந்து ஒரு 9:00 மேலே போனோம் அப்படின்றதுனால மக்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது சனிக்கிழமை அப்படின்றதுனால. இந்த படிக்கட்டு நீங்கள் மேலே மேலே ஏற உங்களுக்கு வந்து அந்த சிறு இந்த புதுப்பாக்கம் சுற்றி இருக்கிற ஏரியா வந்து அப்படியே உங்களுக்கு ஃபுல் வியூக்கு நல்லா தெரியும். அந்த மலையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படிக்கட்டு இந்த இடத்த வந்து நீங்கள் நிறையா சீரியல் அண்ட் தென் படத்தில் கூட இந்த லொக்கேஷனில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த மலையோட பேர் வந்து கச்சகிரி மலை அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 108 படிக்கட்டு இருக்குது. கோயிலுக்கு மேலே வந்துட்டோம். இதுக்கு மேலே வந்ததே ரொம்ப செம்மையாக இருந்தது. அந்த சின்ன ஒரு மலை மேலே ஏறி வர்றது. கோயிலுக்குள்ளே போவோம். நாவலூரில் உள்ள அபார்ட்மெண்ட், நாவலூரில் அந்த மாதிரி ஒரு 2-3 அபார்ட்மெண்ட் இருக்குது பெருசாக. வயசானவங்க நடக்க முடியாதவங்களாம் வந்து இந்த படிக்கட்டில் வரணும்னு இல்லை. பின்னாடி இன்னொரு வழி இருக்குது, அதை நீங்கள் பைக்கு கார் கூட நீங்கள் மேலே கொண்டு வரலாம் டைரெக்டாக மலை மேலேயே. அதுக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்ஸ் மாதிரியும் மேலே இருக்குது. இதுதான் அந்த வழி பின்னாடி இந்த அப்படியே வர்றதுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் கார் பைக்லாம் கூட பார்க் பண்ணியிருக்காங்க. அஞ்சனர் கோயிலில் வந்துட்டு புளியோதரை சாப்பிடலாம் எப்படி. நாங்களும் புளியோதரை வந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம், செம்ம டேஸ்டாக இருந்தது. அதை நாங்கள் வீடியோ எதுவும் எடுக்கல, ஆனால் மறக்காமல் அந்த புளியோதரையும் வந்து ட்ரை பண்ணுங்க, செம்மையாக இருக்கு. கேளம்பாக்கம் பக்கத்தில் ஒரு மலைக்கோயில் அப்படின்றது வந்து எனக்கு சமீபமாக தான் தெரியும். இந்த மாதிரி சென்னையை சுற்றி நிறையா கோயில்கள் ஏரிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஆல்ரெடி சில பிளேசஸ்லாம் போயிருக்கேன், அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோலாம் வந்து இதுக்கு அடுத்த அப்கமிங் வீக்ஸில் வரும், அதையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை.